கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் எங்கே இருக்கிறேன் தெரியுமா? என்னுடைய 16 வயசு வரைக்கும் நான் வளர்ந்த என்னுடைய வீட்டில் நான் இருக்கிறேன். இங்கே தான் பிறந்து இங்கே தான் வளர்ந்த, இதுதான் என்னுடைய பழைய வீடு. இந்த வீட்டில் தான் நாங்கள் வந்துட்டு வாழ்ந்தோம். இந்த வீட்டை மறக்க முடியாது. 1997 எனக்கு வாழ பிடிக்கலன்னு சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி வைத்து விட்டு இந்த வீட்டை விட்டு தான் நான் வெளியே வந்துட்டேன். இந்த வீட்டில் தான் நான் வாழ்ந்த நாட்கள். அந்த நாட்களில் இப்போ இந்த வீட்டில் வந்துட்டு அம்மா அந்த வீட்டில் இல்லை. கொஞ்ச நாள் ஒரு வேற ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு, ஒரு மோல்டிங் வீடாக கட்டியிருக்கிறோம். இது பழைய வீடு, இந்த பழைய சீட்டாப் இருந்தது, ஓடி வீடு. அந்த வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மோல்டு வீடு அம்மா கட்டி கொடுத்துருக்குறோம். அப்பா வந்துட்டு சமீப காலத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார். பிரியமானவர்களே, இந்த வீட்டை மறக்க முடியாது. இது நான் வாழ்ந்த ஒரு வீடு. ஆண்டுடைய நாமம் மகிழப்பட்டும் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்தார். பல போராட்டங்கள் நடுவில் இருந்தாலும் நிம்மதி இல்லாமல் இந்த வீட்டிலேருந்து தான் நான் லெட்டரை ஜோஸ்ட் வீட்டில் வெளியே வந்தேன். சாக வந்த எனக்கு கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்து உங்கள் நடுவில் பேச கர்த்தர் எனக்கு ஒரு கிருபை செய்திருக்கிறார். இன்றைக்கி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 44:2 நான் வாசிக்கிறேன். உன்னை உண்டாக்கினவரும், தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும், உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஷிரனே, பயப்படாதே. இங்கே சொல்லப்படுகிறது, உன்னை உண்டாக்கினவரும், தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் என்று வாசிக்கிறோம். என் தாயின் கர்ப்பத்திலேயே கர்த்தர் என்னை உருவாக்கினார். நான் என்றைக்கும் மறித்திருப்பேன். ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்து எங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்போதே இவனை அழிச்சிடணும், இவன் வேண்டாம் என்று சொல்லி யோசித்தார்களாம். நான் 6வது பிள்ளை என்பதனால் என்னை வேண்டாம் என்று சொல்லி யோசித்தார்களாம். ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபை, கர்த்தர் இதுவரைக்கும் ஜீவனை கொடுத்து என் தாயின் வயிற்றிலேயே என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டு என்னை ஜீவனோடு கூட கர்த்தர் பாதுகாத்து இதுவரைக்கும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து என்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு துணை செய்து என்னை பாதுகாத்து என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒரு கிராமத்தில், ஒரு வில்லேஜில் பிறந்து வளர்ந்த என்னை கர்த்தர் ஆசீர்வதித்து இன்றைக்கி ஒரு பட்டணத்தில் ஒரு நல்ல சபை, நல்ல ஊழியங்கள், நல்ல மனைவி, நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள் என்று சொல்லி கர்த்தர் ஆசீர்வதித்து என்னை உயர்த்தி நடத்தி கொண்டு வருகிற ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் நடத்துவார், உங்களையும் பாதுகாப்பார். பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. உங்களை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார், ஆண்டவர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். தாயின் கர்ப்பத்திலேயே உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த கிராமத்தில் ஒரு சின்ன குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த என்னை கர்த்தர் ஆசீர்வதித்து என்னை தெரிந்து கொண்டு 1997 வீட்டை விட்டு நான் வெளியே போனேன். இந்த வீட்டில் தான் லெட்டரை ஜோசி நான் வெளியே போனேன். எனக்கு வாழ பிடிக்கல, எங்கேயாவது போய் சாகரன்னு வெளியே வந்தேன். 2000 எனக்கு ரட்சிப்பை கொடுத்து 2003 ஆண்டவர் எனக்கு தரிசனமாகி கிட்டத்தட்ட 20 இந்த ஊழியத்தின் பாதையில் என்னை அழகாய் கரப்பிடித்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறீரே. என்னை தாயின் கருவில் உருவாகத்துக்கு முன்பாகவே நீர் என்னை தெரிந்தவர், என்னை பெயர் சொல்லி அழைத்தவர், என்னை உருவாக்கினவர் நீர்தான் ஆண்டவரே. இதுவரைக்கும் என்னை உருவாக்கி தெரிந்து கொண்டு நடத்தி கொண்டு வந்த தயவருக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறாங்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரும் கலக்கமும் வேதனையும் மறைந்து போகட்டும். என்னை ஆசீர்வதித்த ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து கர்த்தர் வர்த்திக்க பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகளை கனப்படுத்தி நீர் மேன்மைப்படுத்தும். உங்களுடைய சித்தம், உடைய திட்டம், உடைய தீர்மானங்கள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. உங்களுடைய நாமத்தை மிகப்படுத்திக் கொள்ளுங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். அண்டு பிறகு ஒரு நம்பிக்கை தாரோம், ஒரு மகிமையை தாரோம். உடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் எழும்ப, கர்த்தருக்குள் வாழ கர்த்தருக்கு வச்சிங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. கர்த்தர் மூடி மறைங்க. கண்ணீரோடு நான் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை கர்த்தர் கனப்பு கரம் பிடித்து ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்தும். உடைய நாம மையப்படட்டும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கரம் பிடித்து நடத்துவார். காட் பிளஸ் யூ.